பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்க்குக்கு போகிறோம், அடிக்கடி போகிற பார்க்கு தான். ஆனால் சும்மா சும்மா பார்க்கு போயிருக்கீங்க பார்த்தீங்கன்னா வீட்டில் கரண்ட் இல்லை. அதுவும் காலையில் போயிருக்கணும், நாங்கள் இப்போ தான் போகிறோம். அதான் சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு அது மாதிரி போயிருக்கணும், 5 மணி ஆகிடுச்சு எனக்கு கரண்ட் வரல. நீங்கள் பாருங்கள் மாப்பிள்ளைய மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள மாப்பிள்ள வண்டியை பார்த்தா தான் மாப்பிள்ளைய கையில் பிடிக்க முடியாது. பாருங்க போலாமா? சரி கிளம்புறோம். பழைய ஸ்பைடர் மேன் மாதிரி வந்திருக்காமா, பீட்டர் பார்க்கிற மாதிரி. ஹலோ ஹாய் பீட்டர், பீட்டர் அது தூக்கி வயல வைக்காத பீட்டர். என்ன நல்லா இருக்க தாங்க, தண்ணி வச்சிருக்காங்க, தண்ணி குடிக்குது நல்லா மாடு மாதிரி. இதுதான் இங்க வந்து நடிச்சிருப்பாங்க, அவங்க வீடெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும். ஐயோ இதுதான் கிறிஸ்மஸ் ட்ரீ. அதை வச்சு காமெடியா பண்ற? அப்படி ஓ அதை வச்சு காமெடி பண்றியா? கேட்டுறவங்க கத்துக்கிட்டு எங்களை வச்சு காமெடி பண்றியா? என்ன எங்களை வச்சு காமெடியா பண்றீங்க? செடி வேணும், நல்லா இருக்குல்ல? இல்லங்க அது அழகா இருக்கு செடி. பாப்பா இது பாருங்க, பாப்பாவா அது? நாயை ஒழிக்கணும் நாட்டுல இருந்தே. குட்டி நாய் அனுப்பினாங்க, வெளியில நல்லா செடி வச்சிருக்காங்க பாருங்க. வீட்டு நாய் நானு. ஆமா ஆமா நாய் மேல இங்க பாருங்க, இது நல்லா இருக்குல்ல? இந்த செடி செடி நல்லா இருக்கு. என்னடா இது மேல வர கூடி போகுது? அண்ணான்றான் நீங்க இங்க இருந்தா லோக்கல்ல இருந்தா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அக்கா கிட்டே கொரியன் கப்பல் எல்லாம் சூப்பரா இருக்கும். நானே ஒரு சின்ன வயசுல இருந்து இந்த கடைக்கு வரேன். அம்மாக்கு வந்து ஒரு கவரிங் செயின் வாங்கலான்னு தான் நாங்க போனோம். இவாமாவை வந்து நான் இப்போதான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த கடைக்கு கூட்டிட்டு போயிருக்கேன். கேபியையும் நான் இப்போதான் ஃபஸ்ட் டைம் வந்து கூட்டிட்டு போயிருக்கேன். இந்த கடையில் வந்து எல்லாமே ரொம்ப லோ ப்ரைஸாக இருக்கும், அதாவது இந்த கோல்டு கவரிங் எல்லாமே ரொம்ப ரேட் கம்மியா இருக்கும். அம்மாவுக்கு வந்து நான் செயின் வாங்கி கொடுக்கணும்னு நினச்சேன், ஆனால் அவங்களுக்கு வந்து திடீர்னு இதில் வந்து ஒரு சர்ப்ரைஸ் நடந்துச்சு. அது வந்து நாங்கள் வீடியோவில் சொல்லியிருக்கோம், தொடர்ந்து பாருங்கள். இது எவ்வளோ? இது 60 ரூபா. செயின் வாங்கம்மா சொன்னீங்கனாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா உள்ள அந்த வேர்வையெல்லாம் இருந்துருக்கும், அப்போ மோசம் ஆயிடும். கண்டிப்பா ரெகுலரா போட்டீங்கன்னா போட்டுக்கோங்க, குளிக்க குளிக்க அதுக்கு நல்லது. கண்டிப்பாடக்கூடாது, சோப்பாட்டும் ஒன்றும் செய்யாது, ஹாட் வாட்டும் ஒன்றும் செய்யாது, சால்ட் வாட்டும் ஒன்றும் செய்யாது. ஒரே ஒரு எதிரி இதுதான். அது இல்லாம பாத்துக்கிட்டோம்னா ரொம்ப நாள் வரும். என்னைக்கு கிடக்குது உங்களுக்கு, எவ்வளவு நாள் கிடந்தாலும் பரவாயில்ல, எனக்கு கொண்டு வந்தீங்கன்னா நான் இதுல பாப்பேன். இந்த சூப்பர் எனக்கு அந்த இது இருந்தது நான் வாங்கிட்டேன். ஓகே வாங்கிட்டு மறுபடியும் ராஜஸ்தான் போய் உங்களுக்கு ஒரு தடவை பழைய வரும். இதே அளவு உழைக்கும், எப்படி புதுசா நீங்க வாங்குறப்ப இருந்ததோ அதே அளவு உழைக்கும்.
இல்ல கழட்டி வச்சு போடுறதா இருந்தா மஸ்ட் வந்த உடனே பச்சை தண்ணியில அலசிட்டு எங்கேயாவது தொங்க விட்டு காய விட்டுறோம். காய விட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ள ஸ்டோர் பண்ணுவோம். இந்த ஷாப் எங்க இருக்குன்னா செபஸ்டியன் சர்ச் வந்து தபால்பட்டில இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்ல வந்து ஒரு ரோடு வந்து போகும். அது வந்து பார்த்தீங்கன்னா கேகேஆர் கார்டன் சொல்லுவாங்க. பார்க் பக்கத்துலேயே இந்த ஷாப் வந்துருக்கு. ஃபோன் நம்பர் அக்காது நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க இந்த நகைகளெல்லாம் வேணும்னா நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த கோல்டு கவரிங் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. வாரண்டி வந்து நமக்கு கொடுக்குறாங்க. அவங்க தங்க மூலம் பூசி நமக்கு திரும்பவும் தருவாங்க. ஒர்த்தான ஒரு ஷாப்பிங். 100 ருபீஸ்க்கே கம்மல் வந்து இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது கம்மல் எல்லாமே. அவங்க அழகாக சூப்பராக இருக்குது எல்லாமே கலெக்ஷன் எல்லாம். அதனால உனக்கு கிஃப்ட் வாங்கல உங்களுக்கு கல்யாணம் அன்னைக்கு நான் செயின் வாங்கி கொடுக்கலான்னு இருந்தேன். அக்கா வந்து என்ன பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து ஏமா செயின் ஓ நல்லா இருக்கா நல்லா இருக்கு. ஏமா பாப்பா எதுக்கு பாப்பா செயின் வாங்கணும் அது காமெண்ட் சொல்லு. அக்கா வந்து ஆண்டிக்கு கிஃப்ட் பண்ணாங்க. அதாவது மணியா தான் பண்ணாங்க. எவ்வளவுனா 500 பண்ணாங்க. ஆண்டிக்கு வந்து செயின் இல்ல ரொம்ப நாளா கேட்டுக்கிறாங்க அப்படி சொல்லி க்ளோரி சொல்லிச்சு. அதனால 500 செயின் வாங்கி கொடுத்துச்சு. அதாவது கற்கால செயின் செயின் நான் வாங்கிட்டேன். ஏன்னா உங்ககிட்ட செயின் இல்லைல்ல நானே செயின் வாங்கி கொடுக்கணும்னு நான் சொல்லிச்சேன். வீடியோல கூட சொல்லியிருக்கேன். அக்கா வந்து கேஷா கொடுத்தாங்க. ஐயோ ஐயோ இது இதே ஊக்க மாட்டேன் காணாம போயிரல. இது எதுக்கு நீங்க அழகா இருக்குமா தம்பி நல்லா இருக்காடா. 350 ரூபா 150 ரூபா என்கிட்ட இருக்கு. நான் உனக்கு வேற ஏதாவது வாங்கி தருவேன். 350 ரூபா நல்லா இருக்கா சொன்ன நீ கரெக்டா சொல்லுவேன். அக்கா நாங்க செயின் வாங்கிட்டோம்க்கா அவங்களுக்கு பிடிச்சது. அவங்க கையில 500 கொடுத்தாலும் அவங்க வீட்டுக்கு தான் ஏதாவது செலவு பண்றாங்க. அதனாலதான் இந்த பொருள் வாங்கிட்டோம் நாங்க. தேங்க்யூக்கா தேங்க்யூ சோ மச் தேங்க்யூமா தேங்க்யூமா. நீங்க நீ வந்து அவங்க கனவுல போனியா அந்த அக்கா கனவுல ஆமா தமிழ் அந்த அக்கா கனவுல அம்மா போயிருக்காளாம். அதனால அவங்க திடீர்னு மெசேஜ் பண்ணி ஜிபே நம்பர் அக்கா ஒருத்தங்க சப்ஸ்கிரைபர் அவங்க. ரொம்ப தேங்க்யூமா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதுக்கப்புறமா யுவாமாக்கு ஒரு கம்மல் நான் வாங்கணும். அது எங்க யுவாமா இந்த ஹாட் கம்மல் ஹாட் கம்மல் இதுவும் சூப்பரா இருக்குல்ல. இது வந்து நாங்க 100 ருபீஸ் வாங்கினோம். எல்லாத்துக்குமே இந்த கேரண்டி இருக்கு. நாங்க இந்த கமலை பார்க்கும் போது 100 ருபீஸ் இருக்குன்னு நாங்க நினைச்சே பாக்கல. இதுல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு வேலைப்பாடுகள் வந்து செஞ்சிருக்காங்க. 100 ருபீஸ்க்கு ரொம்ப ஒர்த்துங்க. இந்த கமல் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு நுணுக்கமா வேலை பண்ணிருக்காங்க. இது வந்து ஆடுதான் இந்த ஹாட்டு. பின்னாடி பாருங்க லவ்னு போட்டிருக்காங்க. சம்மல அழகா இருக்கே. இவாமாக்கு கோல்டு கலர்ல தான் ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு சில்வர் அந்த ஒயிட் எல்லாம் அவ்வளவோ பிடிக்காது. கோல்டு கலர் தான் ரொம்ப பிடிக்கும். கத்திரிக்காய் கூடையில தூங்க போச்சு. கத்திரிக்காய் 8 வரைக்கும் அழுதுருச்சு. அம்மா வந்து கொஞ்ச நேரம் சிரிச்சிருச்சு. உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு. கத்திரிக்காய் கூட இல்ல தூங்க போச்சு. கத்திரிக்காய் 8 வரைக்கும் அழுதுடுச்சு.
அம்மா வந்து கஞ்சினதும் சிரிச்சிருச்சு. காம்பவுண்ட் பாய்ஸுங்க தொல்லை தாங்க முடியலங்க. இவனும் அந்த கேங்ல இருக்கிறான், காம்பவுண்ட் பாய்ஸ் கேங்ல இம்ச பண்றாங்க. காம்பவுண்ட் பாய்ஸ் இவனும் காம்பவுண்ட் பாய்ஸ் கேங்ல தான் இருக்கிறான். டேய் செல்ல குடுறான். எதுக்குண்ணா போற? இவாமா வந்து கமல் போட்டாச்சு. இங்க வந்து பாருங்க, அழகா காதுல நல்லா இருக்கு மாமா. கோல்டு மாதிரி இருக்கு. என்ன சைடு காட்டுவாமா? ஓகே, அவளுக்கு கோல்டு தான் பிடிக்கும், கோல்டு லவ்வர். இது நாங்க காதலயே போட்டு செக் பண்ண போறோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, 6 மாசத்துக்கா இல்ல எப்ப வேணாலும் வந்து குடுங்க, ஒரு வாட்டி நாங்க இது பண்ணி தருவோம். நாங்க ராஜஸ்தான் கோல்டு கவரிங் சொன்னாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேரண்டி கார்டெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாமே இருக்குது. இதை கொடுத்து நம்ம வந்து தங்கமூலம் வந்து திரும்ப பூசிக்கலாம். அதனால் அவங்களுக்கு வந்து கேரண்டி கொடுத்துருக்காங்க. நாங்கள் உங்களுக்கு செக் பண்ணி சொல்கிறோம், இது எத்தனை மாதம் வந்து இது நல்லா உழைக்குதுன்னு உங்களுக்கு வந்து கமெண்டில் சொல்கிறோம். அந்த ஷாப்போடைய அட்ரஸ் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் போய் வாங்கிக்கோங்க. நிறைய கோல்டு கவரிங் நிறைய வச்சுருக்காங்க, எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க. நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் பண்ணால் கூட வாங்கி கொடுக்கலாம். எல்லாமே போய் அங்கே போய் விசிட் பண்ணுங்கள். சூப்பரான ஒரு ஆஃபர் அங்கே நிறைய இருக்குது. எங்க சவுகார்பேட்டையில் அப்புறமா பாரிஸ் எல்லாம் வாங்கினீங்கன்னா அங்கே வந்து நம்ம போயிட்டு அவங்க கிட்ட கேட்க முடியாது, அப்புறமா ரொம்ப அலைய விடுவாங்க. இங்கே லோக்கல் ஷாப்பில் நீங்கள் இது மாதிரி வாங்கிட்டீங்கன்னா நமக்கு தெரிஞ்சவங்கனால அவங்க வந்து உங்களுக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. நம்ம யூடியூப் சேனலில் போய் பார்த்துட்டு நீங்கள் போனீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் பேர் சொல்லுங்கள், அந்த அக்கா வந்து உங்களுக்கு ரெஃபர் பண்ணுவாங்க சூப்பராக. ஓகே பாய் பாய். இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறோம். பாய் பாய் கேவி, பாய் பாய் செல்லம், பாய் செல்லு தங்கம். கமல் எப்படி இருக்கு அங்க பாரு. நல்லா இருக்காவா? 100 ரூபாய் தான், இதுக்கும் கேரண்டி இருக்கு. உனக்கு அப்புறமா வாங்கி தரேன். ஓகே, உனக்கு 150 ரூபாய் இருக்கு, அதுல உனக்கு கமல் வாங்கி தரேன். உனக்கு தான் தங்க கமல் வந்துரும்ல. அப்புறம் என்ன, நான் எங்க அம்மா அடக்க அதான் சேட்டு கடையில கரையுது சொல்றாரு. அப்படியே இருக்கு, எடையும் குறையில ஒண்ணு குறையில. நான் சொன்னேன்100 ரூபாய் இருக்கு. ஜூலை 28 எங்க செல்லத்துக்கு பர்த்டே. கரண்ட் இல்லங்க, அதனால அவன் ரொம்ப டயர்டா இருக்கிறான். ஜூலை 28 எல்லாருமே பிரேயர் பண்ணிக்கோங்க கேபிக்கு. நிறைய பேர் முன்னாடியே பர்த்டே நினைச்சு விஷ் பண்ணிட்டு இருந்தீங்க, ஆனா ஜூலை 28 தான் பர்த்டே உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் பர்த்டே ரொம்ப ஹாப்பியா இருக்கியா தாத்தாக்கு டிரஸ் வந்து. சரி பாய் சொல்லுங்க. பாய் மா, தேங்க் யூ மா. உசாரா நான் தான் தரேன். ஏய் ஏண்டி, நாங்க ராசரி வாங்க கிளம்புறோம். உம்மை விடனா வேற யாரை நம்புவேன், உம்மை விடனான் வேற யாரை நம்புவேன். ஆதரவாய் வந்திரேன் கரவிழுத்து நடத்து சென்றேன், ஆதரவாய் வந்திரேன் கரவிழுத்து நடத்து சென்றேன். உம்மை விடனான் வேற யாரை நம்ப